ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு காலத்துல அம்மிக்கல் ஆட்டாங்கள்ல இருந்து மிக்சி எப்படி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளையன்ஸாக மாறிச்சோ அந்த மாதிரி ஒரு ஏழு இம்பார்ட்டண்ட்டான உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணக்கூடிய மணி வேர்தி இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஹம்பளான ரைஸ் குக்கர் பற்றி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா குட்டியா இருக்கும் ஆனால் இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணும் இட்லி வேக வைக்கிறது முட்டை வேக வைக்கிறது ஈவன் தண்ணி பாயில் பண்ணுறது பால் பாயில் பண்ணுறது சாதம் வைக்கிறது பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ரைஸ் குக்கர் வந்து சத்தமே இல்லாமல் நிறைய பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக குட்டி ரைஸ் குக்கர் வாங்கினா வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் குழந்தைங்க இருக்கையில் அதை வந்து டிராவலுக்கும் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப பெரிய இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரஸ்டீஜ்னா அந்த இந்த ப்ரஸ்டீஜ் ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர் வச்சு நீங்கள் பொங்கல் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நிறைய வந்து விஷயங்கள் செய்ய முடியும் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயுமே கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் வந்து கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியாத இடத்துல இது வந்து ஒரு பெரிய பூனாக இருக்கும் ஸோ நான் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வந்து இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்லை வாங்கலாமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு டெஃபினட்டான வேர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் கத்தார் வந்து செட்டில் ஆகலை ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் இண்டக்ஷன் ஸ்டவ் இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசில்லாம் கவுண்ட் பண்ணும் எவ்வளோ விசில் இருக்குது எவ்வளோ டிலே மோடில் வச்சு டைமர் இருக்குது அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்டு ஃபீச்சர்ஸ் இருந்தேன் இந்த ஒரு இண்டக்ஷன் குக்கர் ஸோ நான் சென்னையில் இருக்கையில் இது வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே நான் நார்மல் விசில் விசில் விடுற குக்கர் வச்சுருந்தேன் அழகாக கவுண்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிடும் ஸோ நான் எப்பயுமே அதில் வந்து எந்த ஒரு அப்ளையன்ஸ் வாங்கினாலும் அது என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்டு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நான் இன்வெஸ்டே பண்ணுவேன் பிகாஸ் அந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அந்த குக்கர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க வேண்டிய கவலை இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இண்டக்ஷன் குக்கர் இதுவும் பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் தான் வாங்கினேன் நான் வந்து இதை அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன் தண்ணி காய வைக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணலாம் பிரியாணிலேருந்து டீப் ஃப்ரைலேருந்து தோசையிலேருந்து எல்லாமே சுடலாம் ஸோ அதனால் இந்த ஒரு கிச்சன் அப்ளையன்ஸஸும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம் இதில் நீங்கள் சமைக்க முடியாத ஐட்டமே கிடையாது எகெயின் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது நீங்கள் எதாவது ஒரு ட்ரிப்பு வெளியே ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்றே ஒன்று குக்கரும் ஒரே ஒரு இண்டக்ஷன் பேஸ்டு குக்கரும் எடுத்துகிட்டு போனால் போதும் நீங்கள் அல்மோஸ்ட் எல்லாமே சமைச்சிடலாம் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எகெயின் இதுவும் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் அட்வான்ஸ்ட் வேர்ஷன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி போகையில் உங்களுக்கு ஒரு 4000 தௌசண்ட் வரைக்கும் ரேஞ்ச் ஆகும் ஸோ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வேரிங் ப்ரைஸஸில் வேரியஸ் ப்ராண்ட்ஸில் இருக்குது அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்க்கிங் விமன் தான் யூஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ யூஸ் ஆகக்கூடிய ஒரு இண்டக்ஷன் பேஸ்டு ஸ்டவ் இது ஸோ மேக்ஸிமம் நான் சென்னையில் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த மூடில் வச்சுட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகி விசிலும் கவுண்ட் பண்ணி நாலு விசில் சொன்னால் நாலு விசில் கவுண்ட் பண்ணி அதுவே ஆஃப் பண்ணிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ரோபஸ்டான இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட் இல்லாட்டி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இது வந்து ரொம்ப வீடியோஸில் நான் இப்போ போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிலே மோடில் வச்சுட்டு போகலாம் நீங்கள் வந்து எதை வேணாலும் மல்டி லேயரில் உள்ள ஒரே ப்ரெஷரில் வச்சு ஒரு ஒன் பாட் ஒன் ஷார்ட்டாக ஒரு நாலஞ்சு டிஷ்ஷு பருப்பு காய்கறி முட்டை அப்படின்னு ஒரே இதில் எல்லாத்தையும் வேக வைக்கலாம் கண்டிப்பாக டைம் சேவிங் இது வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சாதம் வடித்து சாப்பிட முடியாது மிச்சப்படி நீங்கள் பாயில் பண்ணுற எல்லாமே இதில் பாயில் பண்ண முடியலாம் ஒரே ஷாட்டில் நீங்கள் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கீழே வந்து உருளைக்கிழங்கு அதுக்கு கீழே முட்டை அதுக்கு கீழே பருப்புன்னு வச்சு எல்லாம் ஒரே ஷாட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ் இருக்குது இதில் தயிர் மேக் பண்ணுறது எக் பாயில் பண்ணுறது சூப் வைக்கிற ஆப்ஷன் கேக் பேக் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் பண்ணுற ஆப்ஷன் ப்ரெஷர் குக்குன்னு டிலே மோட் நிறைய ஆப்ஷன்ஸ் இதோட இந்தியன் ப்ரைஸ் ஐ திங்க் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன் பட் அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கே கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி மினிமம் ஒரு வாட்டிலேருந்து ரெண்டு வாட்டி நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு உறுதியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கெட்டில் உப்புமா நூடுல்ஸ் காலையில் டீ டிகாஷன் போடுறதுலேருந்து எல்லா பேசிக்கான ஐட்டம்ஸ்க்கும் இந்த எலக்ட்ரிக் கெட்டில் ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து இந்த மினியான ஆல் இன் ஆல் சாப்பர் சாப்பர் இந்த சைடு வந்து குட்டி குட்டி குட்டியாக உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறக்கு ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கு எல்லாமே சூப்பராக யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதே இதில் இருக்க ஹேண்ட் பிளெண்டர் உங்களுக்கு ஸ்மூத்தி சிலாட்டி சூப்ஸ் பண்ணுறக்கு அவ்வளோ சூப்பராக யூஸ் ஆகும் சூடாக இருக்கையில் நீங்கள் அதை மிக்சியில் போட்டால் அப்படியே தெரிக்கும் ஆனால் இதில் வச்சு நீங்கள் சர்னு டக்குன்னு பண்ணிடலாம் சூப்பாக இருக்கட்டும் இல்லை சட்னியாக இருக்கட்டும் அதே மாதிரி விஸ்கு அது வந்து முட்டை எல்லாம் பீட் பண்ணுறக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆள் ஆல் காய்கறி வெட்டிருக்கு ஸோ ஒரு வாரத்துக்கு மீல் ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் கேரட் பீன்ஸு முட்டைக்கோஸ் பீட்ரூட் இதெல்லாம் வெட்டணுன்னா நார்மலாக துருவி எல்லாம் பண்ணுறதுக்கு மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஆனால் இந்த ஒரு கிச்சன் அப்ளையன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் நான் ஒன் ஹவர்னு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் பிகாஸ் எல்லா காயும் உங்களுக்கு வெட்டி ப்ரிப்பேர் பண்ணி தோல் உரிக்க டைம் ஆகும் ஸோ அதில் அதுலேருந்து அந்த டைம்லேருந்து இதை நீங்கள் பேக் பண்ணுற வரைக்கும் ஒன் ஹவர் ஆகும் ஸோ வாரம் வாரம் இந்த ஒரு ஸ்டெப்பை எனக்கு ஹெ பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே டிவைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட் ப்ராசஸர் தான் ஸோ எனக்கு இந்த காய்கறி எல்லாமே வந்து கண்டிப்பாக இவ்வளோ பொடியாக அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு காய்கறியும் இப்போல்லாம் கெட்டு போகிறது இல்லை பிகாஸ் நம்ம துருவி அதை ஏர்டைட்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுறதுனால கெட்டு போகிறதும் கம்மியாயிடுச்சு அதே சமயம் அதிகமாக வெளியே சாப்பிட்றதும் கம்மியாயிடுச்சு ஏன்னா எனிவே ஃப்ரிட்ஜை திறந்தோடனே ஏதோ ஒரு காய்கறி ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நான் இதை வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கில் இருக்குது நான் வாங்கின இந்த கென்வுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் இருக்குது ஆனால் இதே பிரீத்தி ஜோடியாக உங்களுக்கு மிக்சியோட இன்பில்ட்டாக வரதுனால கண்டிப்பாக யோசிக்காமல் நீங்கள் வாங்கலாம் பட் இந்த ஃபுட் ப்ராசஸரில் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் நான் வந்து கீழே வந்து கேக் பேக் பண்ணுறக்கு அதே மாதிரி கோதுமை மாவு பிசையறக்கு அந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப 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 ஹேண்டியாக இருக்காது பட் ரொம்ப ட்ரஸ்டபுளாக நிறைய நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவீங்க வீக்லி ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறது வந்து கூட உங்கள் வீக்கோட ஹோல் டைமையே வந்து சேவ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ அதனால் இதையும் வந்து நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் ஸோ இந்த எல்லா கிச்சன் அப்ளையன்ஸும் கண்டிப்பாக உங்களை ஏதோ ஒரு வகையில் இதர் உங்கள் குக்கிங் டைமையோ இல்லை குக்கிங் ஸ்பீடையோ இம்ப்ரூவ் பண்ணும் ஆர் உங்களோட நிறைய குக்கிங் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஒவ்வொரு டீல் வரையில் நீங்கள் வந்து ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அது என்ன நீங்கள் வாங்கினாலும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் எப்படி ஒரு காலத்தில் வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்குச்சோ அந்த காலத்துலாம் பருப்பு வந்து சாம்பார் வைக்கணுன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் தான் வந்து அந்த பருப்பு குழஞ்சி சாம்பார் பருப்புக்கு ஈத்தமாக இருக்கும் ஆனால் ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சாம்பார் வைக்க முடியும் அப்படின்னு மாற்றிச்சு அது மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் நம்ம லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்கும் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சிருக்கேல ஆல்மோஸ்ட் ஃபுட்டே ரெடி ஆகிற அளவுக்கு கூட இது அட்வான்ஸ்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கும் உங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது எதுவுமே வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது என்னோடய ஹார்ட் ஹார்ட் ஏர்ன் மனியில் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்து பார்த்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் ரொம்ப மாதம் யூஸ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்